வணக்கம் தமிழறிவியின் அன்பு நேயர்களே, உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று 6ஆம் திகதி, ஜூலை மாதம், 2020ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் 6/7/2020, ஆணி 22, திங்கட்கிழமை, பிரதமை திதி காலை 9:22 வரை, பின்பு தேய்பிறை துதியை, உத்தராடம் நட்சத்திரம் இரவு 11:12 வரை, பின்பு திருவோணம், மரண யோகம் இரவு 11:12 வரை, பின்பு அமிர்த யோகம், நேத்திரம் 2, ஜீவன் 1, தனிய நாள், சுப முயற்சிகளை தவிர்க்கவும். ராகு காலம் காலை 7:30 to 9 PM, எமகன்றம் 10:30 to 12 PM, குளிகண் மதியம் 1:30 to 3 PM, சுபகோரைகள் மதியம் 12 to 1 PM, மதியம் 3 to 4 PM, மாலை 6 to 8 PM, இரவு 10 to 11 PM. நேரங்கள் அனைத்தும் இந்திய நேரப்படி கணிக்கப்பட்டவை என்பது எங்கே குறிப்பிடத்தக்கது. சரி நேயர்களே, இதை தொடர்ந்தும் 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பார்க்க போகின்றோம். அதற்கு முதல், நீங்கள் புதிய நேயர்களாக இருந்தால் இப்பொழுதே எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு அன்பான நன்றிகள். மேச ராசி அன்பர்களே, இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்படைந்து சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள். உடன் பிறப்புடன் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். திருமண முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக உயர்வும் கிட்டும். வருமானம் பெருகும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று செய்யும் செயல்களில் சற்று மந்தநிலை காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். உச்ச உறவினர்களின் உதவியால் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். உத்தியோகத்தர்கள் மேலதிகாரியுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்கள் ராசிக்கு இன்று சந்திராசிரமம் இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் தோன்றும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. தூர பயணங்களில் கவனம் தேவை. கடக ராசி அன்பர்களே, இன்று உறவினர்களால் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபம் பெருகும். பெரிய மனிதர்களின் நட்பு நல்ல முன்னேற்றத்தை தரும். எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி நிலவும். திருமண முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக வெளிவட்டார நட்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் சிந்தித்து செய்வது சிறந்தது. எதிர்பாராத விரயங்களால் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் சம்பந்தமான நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் நற்பலனை தரும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பலவீனமாக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகும். தொழில் ரீதியாக சில தடைகள் இருந்தாலும் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் வெளியூர் தொடர்புகள் மூலம் அனுகூலமான பலன் உண்டாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். வீட்டிற்கு புதிய பொருள் வந்து சேரும்.
பெரியவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிட்டும். தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வியாபாரத்தில் எதிர்பாராத இழப்புகளை சந்திக்க நேரிடும். மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்களின் ஆதரவு கிட்டும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும். பொன் பொருள் சேரும். கும்ப ராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் தோன்றும். பிள்ளைகளால் வீண் விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பெற்றோரிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும். மன அமைதி குறையும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிட்டும். இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தனவரவு சிறப்பாக இருக்கும். உற்ற உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும். நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். நீர்கள் நீங்கள் இதுவரை நேரமும் பார்த்து கொண்டிருந்தது 12 ராசிகளுக்கான பொது பலன். பொது பலனை எமக்கு கணித்து கொடுத்தவர் ஜோதிடர் மாமணி முனைவர் முருகுபால முருகன். தொடர்புகளுக்கு சென்னை 0091 72 0016 3 0 1. சரி உறவுகளே, இதே போன்று நாளையும் இதே நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.